ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் தேவநேய பாவனர் குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட க்வெஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர், April 1 முதல் March 31 வரை கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் விடை தேவநேய பாவனர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? விடை தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர்? விடை தேவநேய பாவனர். தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர்? விடை கால்டுவெல். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர்? விடை தேவநேய பாவனர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? விடை பருதிமார்க் கலைஞர். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? விடை தேவநேய பாவனர். கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. விடை இலக்கிய செம்மல். தேவநேய பாவனர் பெற்ற சிறப்பு பெயர்கள் எண்ணிக்கை. விடை 174. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர்? விடை பாவனர். பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுரளி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு? 8/5/1974. உலக தமிழ்க் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? விடை பாவனர். மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? விடை தேவநேய பாவனர். 1981 அன்று உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழியாற்றியவர்? விடை தேவநேய பாவனர். தமிழை தலைக்கச் செய்த செம்மல்? விடை மறைமலை அடிகள். தமிழை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்?
விடை தேவநேய பாவனர். செந்தமிழ் செல்வர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். விடை தேவநேய பாவனர். மன்னிப்பு எம்மொழி சொல். விடை உருது. மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் பிறந்த ஊர். விடை சங்கரன் கோவில். தமிழ் மானம் காத்தவர், தமிழ் தமிழர் நலன் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர் யார்? விடை பாவனர். தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், தமிழர் மதம், மண்ணிலே வின் முதலான நூல்களை படைத்தவர். விடை தேவநேய பாவனர். பாவனர் கோட்டம் அவரது முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ள இடம். விடை முரம்பு. தேவநேய பாவனர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் எங்கு செயல்பட்டு வருகிறது? விடை சென்னை. ஒன்றுமில்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்றவர். விடை தேவநேய பாவனர். உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும், மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகமே என்பதும் யாருடைய ஆய்வு புலத்தின் இரு கண்கள்? விடை பாவனர். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியவர். விடை பாவனர். பகல் உணவு பகல் உணவாகவும், இரா உணவு இரா உணவாகவும் இருந்தன என்றவர். விடை பாவனர். தேவநேய பாவனர் வாழ்ந்த காலம். விடை 1902-1981. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? விடை தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் பெற்றோர் யானமுத்து பரிபூரணம், ஊர் சங்கரன் கோவில், கல்வி பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், பிஓஎல். காலம் 1902-1981. சிறப்பு செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள். நண்பர்களுக்கான கேள்வி: சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.